हेलो फ्रेंड्स, वेलकम टू स्किल्स एक्टिव तमिल। இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நைன் சைன்ஸ் இவரிய ஒமேகா மேல். இந்த ஒன்பது அறிகுறிகள் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு ஒமேகா கேரக்டர் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. சரி வாங்க, அந்த நைன் சைன்ஸ் என்னென்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஒரு நிமிஷம், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒமேகாவா அப்படின்னா என்ன நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, இந்த உலகத்தில் மனிதர்களை பல வகைப்படுத்தியிருக்காங்க. ஆல்ஃபா, பீட்டா, காமா, ஒமேகா, சிக்மா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதில் ஒரு வகை தான் ஒமேகா. ஸோ அந்த ஒமேகா கேரக்டர் இருக்கிறவங்க அவங்க கொஞ்சம் வித்தியாசமாக செயல்படுவாங்க. ஸோ அந்த ஒமேகா கேரக்டர்னால் என்ன, அந்த கேரக்டர் உங்ககிட்ட இருக்கா, நீங்கள் ஒரு ஒமேகாவா, நான் சொல்கிற ஒன்பது அறிகுறிகள் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் ஒமேகா மேல் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. சரி வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். சைன் நம்பர் ஒன், இவர் அன் இன்ட்ரோவர்ட். நீங்கள் ஒரு உள்முக சிந்தனையாளர். ஸோ நீங்கள் வந்து ஒரு இன்ட்ரோவர்ட்டாக இருப்பீங்க. நீங்கள் வந்து வெளியே அதிகமாக யாருக்கிட்டையும் பழக மாட்டீங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் இல்லைனா ரிலேஷன்ஸ் இவங்கெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஸ்மால் சோஷியல் குரூப் இருக்கும். அதாவது கொஞ்சம் பேர் தான் நீங்கள் நண்பர்களாக வச்சுருப்பீங்க, கொஞ்சம் பேர்கிட்ட தான் நீங்கள் பழகுவீங்க, ஆனால் க்ளோஸாக இருப்பாங்க அவங்களே. ஸோ இந்த அளவுக்கு நீங்கள் ஸ்மால் சோஷியல் குரூப்பு வச்சுருந்து நீங்கள் வந்து ஒரு இன்ட்ரோவர்ட்டாக இருக்கீங்க, வெளியே அதிகமாக பழக மாட்டீங்க அப்படின்னா, இது நீங்கள் ஷையாக இருக்கிறதால நீங்கள் இந்த மாதிரி இருக்க மாட்டீங்க. இன்ட்ரோவர்ட்டாக இருக்கிறது உங்களுக்கு பிடிச்சிருக்கும், அதனால் நீங்கள் வந்து இன்ட்ரோவர்ட்டாக இருப்பீங்க. ஸோ உங்களுக்கு நீங்கள் இன்ட்ரோவர்ட்டாக நீங்கள் ஸ்மால் சோஷியல் குரூப் உடையவரான்னு செக் பண்ணிக்கோங்க. சைன் நம்பர் டூ, யுவர் ஜென்டில் அண்டு சிம்பத்தட்டிக் பர்சன். நீங்கள் வந்து ரொம்ப கூலானவர், நீங்கள் வந்து ரொம்ப மென்மையானவர். ஸோ மற்றவங்கக்கிட்ட நீங்கள் அதிகமாக போட்டி போட மாட்டீங்க. ஒரு போட்டி நடக்குது அப்படின்னா கூட அதில் மற்றவங்களுக்கு விட்டு கொடுப்பீங்க, மற்றவங்களுக்கு நீங்கள் அதிகமாக ஹெல்ப் பண்ணுவீங்க. ஸோ ஒரு கருணை உள்ளம் அதிகமாக கொண்டவராக நீங்கள் வந்து இருப்பீங்க. ஒரு கெட்டவங்க அப்படின்னு தெரிஞ்சு கூட அவங்கக்கிட்டேயும் நீங்கள் அனுதாபம், அவங்கக்கிட்டேயும் நீங்கள் வந்து இரக்க குணமுடையவராக இருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஆளுமையற்ற ஒரு இரக்க குணமுடையவராக நீங்கள் வந்து இருப்பீங்க. ஸோ நீங்கள் ஈஸியாக மற்றவங்களுடைய உணர்ச்சிகளை ஈஸியாக புரிஞ்சுப்பீங்க, அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் நடந்துப்பீங்க. இந்த சைன் வந்து உங்களுடைய யூனிக்கான சைன். இந்த குணம் வந்து உங்களுடைய தனித்துவமான ஒரு குணம். சைன் நம்பர் த்ரீ, யூ டோன்ட் ஹேவ் லார்ஜ் ஈகோ. உங்கள்கிட்ட பெருசாக ஈகோ இருக்காது. நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட ஈகோ இருக்காது. மற்றவங்களுக்கு விட்டு கொடுக்கக்கூடிய தன்மை உங்கள்கிட்ட இருக்கும். ஒரு ஆர்குமெண்ட் வருதுன்னா கூட அதில் நீங்கள் ஈஸியாக மற்றவங்களை புரிஞ்சிக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் நடந்துப்பீங்க. ஸோ மற்றவங்க மேலே அன்பாக இருப்பீங்க, அதே சமயம் எல்லோரையும் ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுவீங்க. மற்றவங்க வந்து உங்களை பற்றி என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிக்க மாட்டீங்க. நீங்கள் எப்படி இருக்கணும்னு தோணுதோ அப்படி தான் இருப்பீங்க. நீங்கள் வந்து ரொம்ப வெளிப்படையாக இருப்பீங்க. ஸோ எதுவும் மறைச்சி வைக்க மாட்டீங்க, எதுவாக இருந்தாலும் வெளிப்படையாக நீங்கள் வந்து பேசுவீங்க. அந்த மாதிரி ஒரு அன்புடையவராக, ஈகோ பெருசாக இல்லாத ஒருத்தராக நீங்கள் வந்து இருப்பீங்க. சைன் நம்பர் ஃபோர், யூ லைக் டு ஒர்க் சோலோ. நீங்கள் வந்து தனியாக உங்களுடைய கடமைகள் வேலைகளை செய்ய விரும்புவீங்க. நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டுன்னு இருப்பீங்க. ஸோ நீங்கள் ஒரு ஒர்க், ஒரு தனியாக நீங்கள் ஒரு வேலையை செய்கிறீங்க அப்படின்னா அதை நீங்கள் சிறப்பாக செஞ்சு முடிப்பீங்க அப்படின்னு நீங்கள் நம்புகிறீங்க. ஆனால் ஒரு குரூப்பை வழிநடத்தும்போது, ஒரு கூட்டத்தில் இருக்கும்போதோ இல்லை கூட்டத்தை வழிநடத்தும்போதோ அந்த விஷயம் உங்களுக்கு பிடிக்கலை, அதனால் நீங்கள் அதில் சிறப்பாக இருப்பீங்கன்னு நீங்கள் நம்பலை. ஸோ தனிமையில் உங்களுடைய வேலைகளை நீங்கள் உங்களுக்கு பிடிச்சு உங்களுடைய சொந்த திறமையில் சிறப்பாக செய்வீங்க. இந்த ஒரு குணம் உங்கள்கிட்ட இருக்கான்னு பாருங்கள். சைன் நம்பர் ஃபைவ், யூ லவ் சம் ஹாபீஸ். உங்களுக்கு வந்து என்டர்டெயின்மெண்ட் அதிகமாக பிடிக்கும், அப்படி இல்லைனா ஏதாச்சும் ஒரு பேஷன், உங்களுக்கு பிடிச்ச ஏதாச்சும் ஒரு பேஷன் இருக்கும். நீங்கள் வந்து ஸ்கூல்லேயோ இல்லை ஆஃபீஸ்லேயோ உங்களுடைய நேரத்தை நீங்கள் செலவிட மாட்டீங்க. நீங்கள் வந்து முன்னேறணும் அப்படின்னும் நினைக்க மாட்டீங்க, இருக்கிற வாழ்க்கையை வாழ்ந்துக்கலாம்னு நினைப்பீங்க. அதே மாதிரி என்டர்டெயின்மெண்ட்டில் அதிகமாக கவனத்தை வைப்பீங்க, இல்லைனா உங்களுக்கு பிடிச்ச ஏதாச்சும் ஒரு தனித்துவமான பேஷன் இருக்கும். ஸோ அதுக்காக நீங்கள் வந்து அதிகமாக ஒர்க் பண்ணுவீங்க. இந்த மாதிரி நீங்கள் அதிகமாக வந்து முக்கியமான விஷயங்களுக்கு முக்கியத்துவம் தராதால உங்களுடைய ரெஸ்பான்சிபிள், உங்களுடைய பொறுப்புகளில் இருந்து நீங்கள் பின்வாங்குறீங்க. ஸோ இந்த என்டர்டெயின்மெண்ட்ஸ் இதெல்லாம் வந்து உண்மையான மகிழ்ச்சியை தரலை அப்படின்றது உங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக தெரியல. ஸோ நீங்கள் உங்களுக்கு ஹாபீஸ் இருக்கான்னு பாருங்கள். பெருசாக எதுவும் கோல் இல்லாமல் ஹாபீஸை ஃபாலோ பண்ணுறவரா நீங்கள் பாருங்கள். சைன் நம்பர் சிக்ஸ், யூ டஸ் நாட் கேர் ஃபார் அட்டென்ஷன்.
நீங்கள் வந்து மற்றவங்களுடைய கவனத்தை ஈர்க்கணும் அப்படின்னு நினைக்க மாட்டீங்க. அதேமாதிரி மற்றவங்க கிட்ட அதிகமாக நீங்கள் போட்டி போட மாட்டீங்க. ஆப்போசிட் ஜெண்டர்கிட்ட கூட நீங்கள் அதிகமாக போட்டி போட மாட்டீங்க. நீங்கள் வந்து விட்டு கொடுப்பீங்க. ஸோ இந்த சைன் உங்ககிட்ட இருக்கான்னு பாருங்கள். சைன் நம்பர் 7, பீயிங் ஹானஸ்ட். நீங்கள் வந்து உண்மையாக இருப்பீங்க. ஸோ மற்றவங்கக்கிட்ட நீங்கள் உண்மையாக இருப்பீங்க. இதனாலேயே மற்றவங்களுக்கு உங்களை ரொம்பவே பிடிக்கும். நீங்கள் வந்து ஒரு ஸ்வீட் பர்சனாக இருப்பீங்க. எந்த விஷயத்தையும் மறைக்க மாட்டீங்க. எதுவாக இருந்தாலும் வெளிப்படையாக உண்மையாக இருப்பீங்க. ஸோ இந்த சைன் உங்ககிட்ட இருக்கான்னு பாருங்கள். சைன் நம்பர் 8, நீங்கள் சிங்கிளாக இருக்கிறது தான் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். நீங்கள் சிங்கிளாக தான் இருப்பீங்க. ரிலேஷன்ஷிப்பில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஹாப்பினஸ் இல்லை அப்படின்னு நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ சிங்கிளாக இருக்கும்போது தான் நீங்கள் ஹாப்பியாக இருப்பீங்க. சிங்கிளாக இருக்கிறது தான் உங்களுக்கு பிடிச்சிருக்கும். ஸோ நீங்கள் சிங்கிளாக தான் இருப்பீங்க. சைன் நம்பர் 9, பாசிட்டிவ் பெர்ஸ்பெக்ஷன். நீங்கள் வந்து எல்லாத்தையுமே வந்து நேர்மறை கண்ணோட்டத்தில் பார்ப்பீங்க. ஸோ ஒருத்தர்கிட்ட நல்ல குணம் இருக்குது, கெட்ட குணம் இருக்குதுன்னா அவங்கக்கிட்ட இருக்கிற அந்த நல்ல குணத்துக்கு மட்டும் நீங்கள் முக்கியத்துவம் தருவீங்க. ஸோ இதேமாதிரி தான் எல்லா விஷயத்தையும் நீங்கள் நல்ல கண்ணோட்டத்தில், பாசிட்டிவான அந்த நேர்மறை கண்ணோட்டத்தில் நீங்கள் வந்து பார்ப்பீங்க. இதனால் நீங்கள் எப்பயுமே ஹாப்பியாக இருப்பீங்க. ஸோ இந்த ஒரு சைன் உங்ககிட்ட இருக்கான்னு பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன இந்த 9 அறிகுறிகளில் உங்களுக்கு 9 அறிகுறிகளும் மேட்ச் ஆகுது அப்படின்னா நீங்கள் ஒரு ஒமேகா மேல் ஆர் ஃபீமேல். இது வந்து மேலுக்கு மட்டும் இல்லை, ஃபீமேலுக்கும் இந்த கேரக்டர் வந்து பொருந்தும். ஸோ அதே மாதிரி 9 சைன் இல்லாமல் பாதிக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஒமேகா மேலாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், நீங்கள் ஒமேகா மேல் அப்படின்னா நீங்கள் முழுசாக ஒமேகா மேலாக இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. நிறைய பேர் வந்து நிறைய கேரக்டர் கலந்து தான் இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒருத்தர்கிட்டே வந்து ஆல்ஃபா மேலுக்குரிய கேரக்டரும் இருக்கும், பீட்டா சிக்மான்னு சொல்லிட்டு இந்த நிறைய கேரக்டர் வந்து ஒருத்தர்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த மாதிரி கேரக்டர் நீங்கள் வந்து ரெண்டுமே இருக்கிற கேரக்டராக கூட இருக்கலாம். உண்மையை சொல்லணும்னா முழுசாக யாருமே இந்த கேரக்டர் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் சொல்ல முடியாது. வித்தியாசமான கேரக்டர் கலந்து இருக்கிறவர் தான் ஒரு மனிதர். ஸோ நிறைய எல்லாருமே வந்து வித்தியாசமான கேரக்டர் கலந்து தான் இருப்பாங்க. அதில் எது அதிகபட்சமாக அவங்க வந்து அதிகபட்சமான கேரக்டராக இருக்காங்களோ அதை வச்சு தான் நம்ம வந்து ஒமேகா ஆல்ஃபா அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். ஸோ எல்லாருமே முழுசாக இந்த கேரக்டர் தான் அப்படின்னு சொல்லிட முடியாது. நிறைய கேரக்டருக்கு உண்டான குணங்களும் ஒருத்தர்கிட்டயே இருக்கும். ஸோ இதுதான் உண்மை. ஸோ நீங்கள் பாருங்கள் உங்ககிட்ட அதிகபட்சமாக எந்த ஒரு கேரக்டர் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு. நம்ம ஏற்கனவே நம்ம சேனலில் நீங்கள் ஒரு சிக்மா மேலா அப்படின்னு சொல்லிட்டு சிக்மா மேல் கேரக்டரை பற்றி வீடியோ போட்டிருந்தோம். நீங்கள் அந்த வீடியோவை பார்க்கலன்னா அந்த வீடியோவோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் பார்த்துட்டு வாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோவில் பீட்டா ஆல்ஃபா இன்னும் நிறைய கேரக்டரை பற்றி பார்க்கலாம். ஸோ வரப்போகிற கேரக்டரை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்ச். சி யூ லேட்டர். பாய்.